ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வாங்க, இன்றைக்கி என்ன பார்த்துட்ருக்கீங்க பார்த்தீங்கன்னா, என் கையில் வந்து நான் கோன் இருக்குங்க இல்லையா, மெகந்தி கோன். அதை வச்சு மருதாணி மாதிரி போட்டிருந்தேன். ஸோ எனக்கு மருதாணி போட்டுக்க ரொம்ப பிடிக்கும். அப்போ மருதாணி கிடைக்காதனால இந்த கோன் வச்சு நான் போட்டுப்பேன். ஸோ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இப்போ வாங்க, இப்போ நம்ம என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, வெஜிடபிள் பிரியாணி பண்ண போகிறேன். ஸோ வெஜிடபிள் பிரியாணிக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா, நெய் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பீன்ஸு, கேரட், அப்புறம் வந்து மீன் மேக்கரை வந்து ஆல்ரெடி குக் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் சுடு தண்ணியில் போட்டு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, புதினா, கொத்தமல்லி இதெல்லாம் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி நம்ம முன்னாடி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சிட்டோம்னா நமக்கு செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு ப்ளஸ் கிராம்பு, அப்புறம் வந்து பட்டை, லவங்கம் எல்லாத்தையும் போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி வச்ச ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ நம்ம வந்து குக்கரில் தான் பண்ண போகிறோம். நான் வந்து இதுக்கு தேவையான அளவு நெய் விட்டுக்கிறேன். நெய் தான் வந்து இதுக்கு நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ ஆயில் வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் கிட்ட சும்மா ஆட் பண்ணிக்கோங்க. ஆனால் நெய் தான் வந்து கண்டிப்பாக மஸ்ட்டு. நெய்க்குள்ளே டேஸ்ட் வேறு எதுவுமே இருக்காது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சோம்பு, பட்டை, கிராம்பு, இலை, லவங்கம் எல்லாத்தையும் வந்து ஒரு பொரிச்சுட்டு, அப்படியே வந்து வெங்காயத்தை நான் வந்து ஒரே ஒரு பெரிய வெங்காயம் மட்டும் தான் எடுத்து கட் பண்ணியிருந்தேன். அதையும் ஒரு பச்சை மிளகாயும் போட்டு வதக்கிடலாம். ஸோ இது நல்லா வதங்கணும். ரொம்ப நேரம் வதக்கணும் தேவையில்லை, ஒரு லைட் ப்ரௌன் வந்தாலே போதும். ஸோ இப்போ இதில் இந்த டைமில் நான் ஒரு 2 தக்காளி கிட்ட எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அந்த 2 தக்காளியையும் ஸ்லைசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. ஸோ அதுவும் வந்து ரொம்ப வதங்கின உடனே நம்ம வந்து நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறோம் பார்த்திங்கன்னா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி அதில் வந்து கிராம்பு, லவங்கம், பட்டை, ஸோ எல்லாம் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அந்த இஞ்சி பூண்டுலே பார்த்திங்கன்னா இதையும் போட்டு நல்லா நம்ம வதக்கி விட போகிறோம். கொஞ்சம் நல்லா அந்த பச்சை வாசம் போகும் வரைக்கும் நம்ம வதக்கி விடணும். அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி வந்து புதினா ப்ளஸ் கொத்தமல்லி. புதினா கண்டிப்பாக மஸ்ட்டு. புதினா இல்லாமல் பிரியாணி டேஸ்ட் நல்லா இருக்காது. ஸோ புதினா கண்டிப்பாக போட்டுக்கோங்க. ஸோ புதினா கொத்தமல்லியும் போட்டு கொஞ்சம் நேரம் ஒரு சிம்லே வச்சு குக் ஆகிட்டோம். நெக்ஸ்ட் நான் ஆட் பண்ணுறது அவ்வளோதான், மிளகாத்தூள் வந்து நான் ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் மட்டும் தான் தனி மிளகாத்தூள் ப்ளஸ் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். நான் ஒரே ஒரு பச்சை மிளகா தான் போட்டிருக்கேன், பாதி வந்து மிளகாத்தூள் தான் போட்டிருக்கேன். நம்ம வந்து மிளகாத்தூள் ரொம்ப போட்டுடுறோன்னா அந்த பிரியாணி டேஸ்ட் வந்து ரொம்ப வேறு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுமாதிரி போடாதீங்க. நெக்ஸ்ட் வந்து தயிர் வந்து நான் ஒரு பேக்கெட் ஃபுல்லாகவும் போடுவேன். நான் இப்போ வந்து நான் சும்மா கொஞ்சம் தான் பண்ணுறேன், ஒரு 1.5 டம்ளர் தான் அரிசி போட்டிருந்தேன். ஸோ அதனால் வந்து ஒரு 1/2 டே ஒரு தயிர்லேயே வந்து ஒரு 1/2 ஒரு பாதி இது போட்டிருக்கோங்க. தேவையான அளவு பார்த்து போட்டுக்கோங்க தயிர். நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த கேரட், பீன்ஸ், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மீன் மேக்கர் எல்லாத்தையும் போட்டு இப்போ இதில் வதக்கி விட்டுருங்க. ஸோ நம்ம அந்த தயிர் போட்டிருக்கும் போதே வந்து நம்மளுக்கு ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சி வரும் பார்த்திங்கன்னா, நல்லா தெரியும். எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நான் அரிசி, ஜீரக சம்பா அரிசி தான் இன்றைக்கி வந்து வெஜிடபிள் பிரியாணி பண்ணுறேன். 1 டம்ளர் அரிசிக்கு 1/2 டம்ளர் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ 1/2 டம்ளர் வந்து நான் ஊற வச்சுட்டேன். எப்போ ஊற வச்சுன்னு கேட்டிங்கன்னா, நான் எப்போ குக் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறனோ அப்போ ஸ்டார்டிங்கில் வந்து இதை தான் ஃபஸ்ட்டு ஊற வைப்பேன். ரொம்ப நேரம் முன்னாடி உரைக்கக்கூடாது, லேட்டாகவும் உரைக்கூடாது. அது கரெக்டாக இருக்கணும். நம்ம காயெல்லாம் கட் பண்ணி வெங்காயம்லாம் தக்காளிலாம் கட் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். ஸோ இதால் 1/2 டம்ளர் வந்து நான் போட்டு ஊற வச்சுருந்தேன். ஸோ பார்த்திங்கன்னா இப்போ நான் இதனால் வந்து நான் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா 1 டம்ளர், அதாவது 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர் தண்ணி ஊட சொல்லுவாங்க. ஸோ இப்போ 1.5ங்கிறதுனால நம்ம 3 ஆட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக எதுக்கு 3 கேட்டிங்கன்னா, நம்ம வெஜிடபிள்ஸ் வந்து நான் நிறையா போட்டிருக்கேன். ஸோ வெஜிடபிள் வந்து நான் நிறையா போட்டதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு 1 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். ஸோ 3 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டில் அரிசியெல்லாம் போட்டுட்டு லெமன் வந்து பிழிஞ்சு விட்டுருங்க. லாஸ்ட்டில் அரிசி நல்லா வந்து போட்டுட்டு லெமன் பிழிஞ்சு விட்டுருங்க. கடைசியில் குக்கரில் மூட போகும்போது ஒரு 1 டேபிள்ஸ்பூன் கிட்ட வந்து நெய் விடுங்க. நெய் விட்டிங்கன்னா அந்த டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்கள் அதுமாதிரி செஞ்சு பாருங்கள். லாஸ்ட்டில் வந்து நெய்யை விட்டுட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. உதிரி உதிரியாகவும் வரும் நமக்கு. அதான் முதல் ஃபஸ்ட்டு விஷயம். ரொம்ப வந்து குழஞ்சி போய் ஒட்டாமல் அந்தமாரி இல்லாமல் உதிரி உதிரியாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட வெஜிடபிள் ஜீரக சம்பா பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. ஸோ பார்த்திங்கனாலே தெரியும் நல்லா பிள்ளன்னு இருக்குது. இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப ஈஸி. நெக்ஸ்ட் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா தக்காளி ஜாம் செஞ்சிட்ருக்கேன். ஸோ கல்யாண வீட்டு ஜாம் தெரியும் இல்லையா, அந்த ஜாமுக்கு இதுக்கு வந்து சைட் டிஷ் சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இது வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை பாய்.